வணக்கம் நண்பர்களே. பெயரை கேட்டு பள்ளியில் சேர்வதும், புகழை கேட்டு பல்கலை பயில்வதும் ஒரு பரம்பரையாக இருக்கிறது. இன்னாருடைய மாணவன் என்று சொல்லி அந்த புகழை சொல்லி நீங்கள் உங்களை திறமைப்படுத்திக் கொள்ளலாம். என்னுடைய மாணவன் என்றால் அதுக்கு புலமை தேவையில்லை, அவருடைய மாணவன். புகழை தேடி நாங்கள் புலமையை பெறுவது என்று சொல்வார்கள். பெயரை கேட்டு கல்வி வருவது, பாடசாலைக்கு போவது, பெரிய பாடசாலை, இது இரண்டும் இவருக்கும் அடிப்படை என்று கேட்டால் அவர்களுக்கு யாவும் பயிற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் புலமையாளராகவோ அல்லது அவர் தன்னுடைய சிந்தையாலோ அல்லது தெளிவாலோ அவர் தன்னை தனித்தகமையை நிரூபிக்கவில்லை என்பதுதான் பொருள். இப்போது பழைய மாணவர் சங்கங்கள் நடத்துகிறார்கள் அல்லவா, அதில் போய் நான் இன்ன பாடசாலையின் பழைய மாணவன் என்று சொல்லி நீங்கள் எந்த இடத்திலையும் நீங்கள் உங்களுடைய தகமைக்கு நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் என்பது சரி வராது. என்று கேட்டால் அனைவரும் பழைய மாணவர்கள் தான். ஆனால் புலமை இருக்கிறதா என்பதுதான் உங்கள் தகமை. பழைய மாணவன் என்பது தகமை அல்ல, இது தெளிவிருக்க வேண்டும். நாங்கள் இன்ன கல்லூரியின் பழைய மாணவர்கள் என்பது உங்களுடைய புலமை அல்ல. நாங்கள் எல்லோரும் பழைய மாணவர்கள், ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள், அவர்கள் எல்லோரும் பழைய மாணவர்கள் தானே. அது உங்கள் புலமை தகமை என்று நீங்கள் ஏற்க முடியாது. இங்கு ஒரு நாகரிகமும் எழுதாத விதியும் புலம்பின் தேசங்களை வைத்து இந்த கல்லூரியின் பழைய மாணவர் என்பது அது ஒரு புலமையாகவும் கௌரவமாக கணிக்கிறார்கள். அதில் செயலாளராகவோ பொருளாளராகவோ இருந்துவிட்டால் உங்களுக்கு புகழ்மிக்கது, கண்ணியமிக்கது, மாண்புமிக்கது என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அதல்ல, அது எங்கள் போன்றவருக்கு நன்றாக தெரியும். செய்தி, ஊடகம், தகவல், பத்திரிகை, புதினம் இதுகளிலே கடமையாற்றியவர்கள் அல்லது இதிலே ஆர்வம் கொண்டவர்கள், இதிலே பங்கு பெற்றவர்கள், அதை பங்குதாரர்கள் பங்கு பற்றி தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை பத்திரிகை மூலம் தெரிவிப்பவர்களுக்கு தெரியும் புலமையும் தகமையும் எதுவென்று. சரிதானே? பாரதி எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தான் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் சொன்னான், செந்தமிழும் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். இதைத்தான் எங்களுக்கு அந்த ஊடகத்திலே கற்பித்த பேராசிரியர்கள் சொன்னார்கள். யாரு பேராசிரியர்? ஆவண்ணா சண்முகதாஸ் அவர்தான் தமிழ்துறை தலைவராக இருந்தவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இதழியல் பயிலரங்கு பயில்கின்றபோது இது பயிற்றப்பட்ட ஊடக பயிற்சியாளன், பயிற்சி பெற்ற ஊடக பயிற்சி, அதாவது ஊடகத்துக்கு பயிற்சி பெற்றவன் அங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில். பொது ஊடகங்களில் தமிழ், அரசியல், சமூகம் இது சார்ந்து அவர்கள் பயிற்றுவித்தார்கள் எங்களுக்கு. அது 3 மாதங்கள் நடைபெற்றன காலாண்டு பயிற்சி. அதில் 2வது போனேன். 3வது அந்த பயிற்சி பற்றிக்கு ஆக்கள் இல்லை. மிக மிக கவலைப்பட்டார். ஒரு பல்கலைக்கழகம் தரமான மாணவர்களின் ஆளுமையை பொதுசன ஊடகத்திற்கு பயிற்றுவிப்பதற்கு பத்திரிகைகளே தொடர்ந்து விளம்பரம் கொடுத்து, ஞாயிறு தினசரிகளை விளம்பரம் கொடுத்து 3வது அணிக்கு அங்கே ஆக்கள் வரவில்லை. முதல் அணியோடு நின்று பிற திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி 2வது அணி, 2வது அணியில் தான் நான் போனேன். எனக்கு அது பத்திரிகை விளம்பரத்தை பார்த்தேன் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததால் நான் நினைத்தேன் அங்கே ஏதோ ஆளணியோ அல்லது அங்கே ஏதோ இருக்கிறது என்று கொண்டு போனார். 100 ரூபாய் தான் அந்த அதுக்கு அவர்கள் பெற்றார்கள். அதில் ஒரு மணித்தியாலம் விரிவுரை செய்வதற்கு 500 ரூபாய் பெறப்பட்டது. 50 மாணவர்களை உள்ளிருக்கப்பட்டது. அதில் 100 ரூபா அப்படி 50 மாணவர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு. அப்படித்தான் அது 50 மாணவர்கள் 60 மாணவர்களுக்கு விரிவுரைகள் நடைபெற்றன. ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு பேராசிரியர் உங்களுக்கு பயிற்றுவிப்பார். அப்போ எனவே அந்த பல்கலைக்கழகத்தின் முறைமையில் தான் அந்த பயிலரங்கு நடைபெற்றது. இறுதியிலே அவர்கள் சான்றிதழ் தந்தார்கள். சான்றிதழ் தந்துவிட்டு குரூப் போட்டோ எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்று கேட்டால் குரூப் போட்டோவிலே நாங்கள் பேராசிரியர்கள் உங்களை நாங்கள் மையப்படுத்துவோம் எங்களிடம், அவர் பொதுசன ஊடகத்திலே பயிற்சி பெற்றவர் என்று எங்களுடைய சோ அண்ட் சோ த டூ பர்சன் ரெக்கமெண்டேஷன் என்று சொல்வார்கள். இரண்டு பெரிய மனிதர்களிடம் ஆளுமை உள்ள இருவருடைய 2 பேர் அத்தாட்சி படுத்த வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது. தொழிலாக இருந்தாலும் ஒருவரை சோ அண்ட் சோ என்று இருவர் அந்த கன்சர்ன் சைன் பண்ணுவோம். அதற்காக அவர்கள் அந்த போட்டோவை எடுத்து வைத்து காட்டுங்கள் என்றால் அவர்களுக்கு எங்களை தெரியும் என்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிடம் இது பயிலரங்கு. எனக்கு இதை சொல்வதால் எனக்கு புலமை இருக்குன்னு சொல்லி நான் சொல்லவில்லை. தேர்ந்தவர்களால் நாங்கள் பயிற்றப்பட்டோம், வடிவமைக்கப்பட்டோம், எங்களுக்கு உத்வேகம் கொடுக்கப்பட்டு தான் நாங்கள் சமூக ஊடகத்தில் ஆவலாக தமிழை பேசுகிறோம்.
எல்லாராலும் இயல்பாக பேசும் போது சங்கடங்கள் வரும், தடங்கள் வரும். சில வேலைகளில் அவர்கள் என்ன பேசுவதுன்னு தெரியாமல் கூட பேசுவார்கள். நாங்கள் அப்படியா இல்லை. எங்கள் மனதில் பட்டதை நாங்கள் தெளிவாக உங்கள் இணையத்தின் மூலமாக தெரிவிப்பதற்கு நாங்கள் சொல்கிறோம். அதன் சொல்வேன், இயத்தமிழிலே தீவுப்பகுதி மக்களிடம் நீங்கள் பேச முடியாது. அதுதான் நான் சொல்வேன், தீவானன் சொன்னால் அவன் தெளிவாக இருப்பான். வியாபாரத்திலும் சரி, வர்த்தகத்திலும் சரி, உறவிலும் சரி, அவனுடைய பகையாக இருந்தாலும் பங்காளிச்சண்டையாக இருந்தாலும் வெட்டொன்று துண்டு ரெண்டு என்று பேசக்கூடிய வல்லமையில் இருப்பவர்கள் தீவகத்து மக்கள். அது எங்களிடம் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் பரங்கோட்டை சுப்பி நன்றின்னு சொல்லலாம், அல்லது தீவார் நன்றின்னு சொல்லலாம். அது எங்களுடைய கௌரவம். நன்றி.